இந்தியாவின் மிக முக்கிய இரண்டு தானியங்களான கோதுமை மற்றும் சோளம் ஆகியவற்றில் எது சாகுபடி செய்ய சிறந்தது என்பதை பற்றிய புதிய ஆய்வு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வு கூறுவது என்ன? எந்த தானியத்தை சாகுபடி செய்தல் சிறந்தது என்பதை தற்போது காணலாம். இந்தியாவில் உள்ள தானியங்களின் காலநிலை பின்னடைவு என்ற தலைப்பில் நம் நாட்டின் மிக முக்கிய இரண்டு தானியங்களான கோதுமை மற்றும் சோளத்தை பற்றிய புதிய ஆய்வை இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் பாம்பேயின் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் ஏல் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்தியுள்ளன. இந்த ஆய்வில் கோடை காலத்தில் நீரின் தேவை அடிப்படையில் கோதுமை தனது வளர்ச்சியின் காரணமாக சோளத்தை விட 1.4 மடங்கு அதிகமாக தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் 2040க்குள் கோதுமை விளைச்சலில் 5% சரிவு ஏற்படலாம் என்றும், நீர் உறிஞ்சுவது கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புண்டு என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கோதுமையுடன் ஒப்பிடும்போது சோளமானது காலநிலை கணிப்புகளின் கீழ் குறைந்தது 4% நீரை மட்டுமே உறிஞ்சும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சோளம் எதிர்கால உணவு உற்பத்திக்கு மிகவும் நிலையான தானியமாக இருக்கும் என்றும், காலநிலை மாற்றத்தை தாங்கும் திறனை கொண்டது என்றும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸில் பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசியின் இணை ஆசிரியரும் இயக்குனருமான அஸ்வினி சாத்ரே கூறுகையில், இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட்டான விவசாய அணுகுமுறைகள் தான் பலன் கொடுக்கும் என்றும், குறிப்பாக மழை காலங்களில் ஸ்மார்ட் விவசாய அணுகுமுறைகள் அவசியம் தேவை என்றும் கூறினார். கோதுமையுடன் ஒப்பிடும்போது வறட்சியை தாங்கும் திறன் சோளத்திற்கு அதிகம் உண்டு என்ற பேராசிரியர், குறைந்த நீர் தேவை கொண்ட சோளம் இந்திய விவசாயத்தில் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை தணிப்பதில் மிக முக்கிய பங்கை வகிக்கும் என்றும், சோளம் பயிரிடுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காலம் காலமாக இந்தியாவில் நெல், கோதுமை அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டு சோளமானது கணிசமான அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில், இந்த ஆய்வு முடிவுகளால் சோளம் சாகுபடி அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தருண், நியூஸ் 7 தமிழ் அக்ரி.